பிரைட் அண்ட் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும். பிரைட் அண்ட் பவர். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு காணொலி போடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த காணொலி நான் போடுறதால இப்போ நான் சார்ந்திருக்கிற கட்சி இருக்கு பாருங்க, மறுமலர்ச்சி திமுக. இந்த கட்சியோட தலைவரும் ஒருவேளை இந்த கட்சியும் என் மேலே கோபம் கொள்ளலாம். ஒருவேளை எனக்கு ஏதாவது இது தொடர்பான ஒரு எச்சரிக்கைகளோ இல்லை என் மீதான நடவடிக்கைகள் கூட வரலாம். ஆனால் காலம் வந்து ரொம்ப நீண்டு போயிடுச்சு. இனிமேல் இதை பற்றி பேசாமல் இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவு வந்த காரணத்தால் தான் நான் இந்த காணொலியை போடுறேன். தலைவருக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும், பிடிக்காதுன்னு தெரியும். ஆனாலும் இதை போட வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம்னு தோன்றதால் இந்த காணொலியை நான் போட வந்திருக்கேன். இது என்ன, எதை பற்றி அப்படின்னா, ஒரு 27 வருஷம் இந்த கட்சி பயணிச்சிருக்கு. பயணித்த பிறகு இந்த 27 வருஷத்தில் எங்களுக்கு பெரிய அதிகாரங்கள்லாம் இல்லை. ஆனாலும் இந்த கட்சி வந்து பொதுமக்களோட எல்லா போராட்டங்கள்லையும் பங்கெடுக்குது. இது வரைக்கும் இந்த கட்சி தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்கான வாழ்வாதார போராட்டங்களில் பங்கெடுத்த மாதிரி இந்த 27 ஆண்டில் அரசியல் அதிகாரத்தில் இல்லாத வேறு எந்த கட்சியுமே பங்கெடுத்துக்க முடியாதுங்கிறது வரலாற்று உண்மை. அதை யாராவது ஒரு புள்ளிகள் வச்சுக்கிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பேசணும், விஷயங்களோடு பேசணும் அப்படின்னா கூட அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அது இல்லை இப்போது விஷயம். இப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து மிக வெளிப்படையாக இந்த தேர்தல் காலத்தில் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு அறிவிப்பை விடுது. எப்படின்னா, தேர்தல் நெருங்குது, அதுக்காக தேர்தல் நிதி நீங்கள் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் செய்யணும், தேர்தல் நிதியை நீங்கள் மக்களிடம் விருப்பப்படுவர்களிடம் வாங்கி எங்களுக்கு உதவணும்னு சொல்லிட்டு கட்சியோட தலைமை மிக வெளிப்படையாக மிக நேர்மையாக அறிவிக்கிறது. இது இந்தியாவிலேயே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு உரிமை. இது ஒரு ஜனநாயக உரிமை. இது வந்து யாரும் வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது. இந்திய சட்டமே வந்து இதுக்கு அனுமதிக்குது. இதை தான் நாங்களும் செஞ்சுருக்கோம், இதை தான் எல்லா கட்சியும் செய்யுது. ஆனால் இதை வந்து எங்களுடைய தலைவர் அறிவித்தார். அது தொடர்பாக தமிழகம் பூரா அவர் சுற்றுப்பயணம் போகிறாரு. அந்தந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம் அவங்களால இயன்ற உதவியை கொடுக்குறாங்க. இதுதான் உண்மை, இதுதான் நிலவரம், இதுதான் வெளிப்படையாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த செய்தியை வந்து இன்றைக்கி ஒரு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாத ஊடகத்துறைக்கு ஒரு கரும்புள்ளியாக இருக்கிற ஒரு பத்திரிகை வந்து எங்களை பற்றி தாழ்வாக எழுதியிருக்கு, தரக்குறைவாக எழுதியிருக்கு. அதுவும் எங்கள் தலைவரை பற்றி ரொம்ப தரக்குறைவாக எழுதியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்களாம் வந்து ஊடகத்துறைக்கு மிகப்பெரிய கருப்பு புள்ளி. ஊடகத்துறையே உங்களால் வந்து மிகப்பெரிய அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. நான் வெளிப்படையாக சொல்கிறேன்னா, தினமலர்ன்ற பத்திரிகை எங்களுடைய தலைவரை பற்றி இன்றைக்கி தேர்தல் நிதி வாங்குறதை பற்றி எழுதியிருக்கு. அது எழுதுறவன் வந்து நான் என்ன கேட்கணும், நீ ஒரு கட்சி, இந்த மன்றத்தில், இந்த மக்கள் மன்றத்தில் வேலை செய்கிற ஒரு கட்சி தவறு செய்து ஊழல் பண்ணியிருக்கு, லஞ்சம் பண்ணியிருக்கு, மக்களுக்கு எதிராக செயல்படுது, மக்களுக்கு எதிராக அவங்க இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க, அந்த தலைவர் மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்குது, அந்த கட்சி தொண்டர்கள் மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுல தப்பு கிடையாது. அது வந்து வரவேற்க வேண்டியதுதான். அது வந்து ஜனநாயக கடமையும் கூட, ஜனநாயக உரிமையும் கூட. ஆனால் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட முறையில் சட்டப்படி நிதி வாங்குது. அந்த நிதி வாங்குறத உனக்கு நக்கல் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது உனக்கு? நான் தினமலர் பத்திரிகையை பார்த்து கேட்குறேன், அந்த பத்திரிகையில் இந்த கட்டுரையை எழுதிய நிருபரை பார்த்து கேட்குறேன். இந்த நிருபருக்கு சூடு சொரணை ஈனமான இருந்ததுன்னா நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஆனாலும் பாருங்கள், அவன் அந்த பத்திரிகையில், இந்த கட்டுரையில் எவ்வளவு நம்மளை கீழ்த்தரமாக எழுத முடியுமோ எழுதியிருக்கான். எழுதிட்டு அதில் என்ன எழுதியிருக்கான், ஒரு வரி, நம்ம மேலே குற்றச்சாட்டுகளை எழுதிட்டு இந்த கட்டுரை எழுதினானா பரவாயில்ல, நம்மளை இவ்வளோ அசிங்கப்படுத்தணும், தரக்குறைவாக எழுதணும்னு நினச்சவனு கூட நம்ம மேலே குற்றச்சாட்ட முடியல. அதில் எழுதியிருக்கான் பாருங்க, அவனுடைய மிக முக்கியமான வரியே, கட்சிக்கு தேடி வரும் வாய்ப்பை கூட கொள்கை லட்சியம் என கூறி அதை புறந்தள்ளிவிட்டு கெத்து காட்டுவதில் வைகோவிற்கு நிகர் வைகோ தான். ஏண்டா உனக்கு சூடு சொரண வெக்கம் மானம் இதெல்லாம் இருக்காடா? நான் மறுபடியும் கேட்குறேன், நீயே எழுதுற, லட்சியம் கௌரவம் தன்மானம் இதெல்லாம் முக்கியம், அதில் வந்து தற்காத்துக்கிறதுல அவருக்கு நிகர் அவர் தான், நீயே எழுதுற. எழுதிட்டு சட்டப்படி தேர்தல் நிதி நாங்கள் வாங்கறது நக்கல் பண்ணுறிய, உனக்கு எங்கடா அறிக்குது? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். சரி, நான் என்ன கேட்குறேன், அதே கட்டுரையில் எழுதியிருக்க, இல்லாத கட்சிக்கு எதுக்கு நிதின்னு கேட்குறேன். நான் தினமலர் அந்த குழுமத்தை பற்றி கேட்குறேன், அந்த குழுமத்தே கேட்குறேன், உங்களுக்குலாம் வெக்கம், உண்மையிலே வெக்கம் இல்லையா உங்களுக்கு? இப்போ 2020 நீங்களாம் அப்படியே கிளம்பி புறப்பட்டு அப்படியே போயிட்டு போனீங்களா அண்ணாநகர் வீட்டுக்கு, யாரை பார்க்க போனீங்க? இல்லாத கட்சி மதிமுகனா? அந்த இல்லாத கட்சியோட தலைவர் வைகோ வீட்டில் போய் ஏன் போய் சந்திச்சிங்க? பத்திரிகைக்கு துறைக்கு வர வேண்டிய விளம்பர பணம் எல்லாம் பாக்கி இருக்கு. அந்த விளம்பரத்துக்கான கட்டணத்தில் எல்லாம் 100% ஏற்றணும். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இந்துராம் தலைமையில் தினமலர் பத்திரிகையை சேர்ந்த கோவை பதிப்பை வெளியிடுகிற
ஆதி மூலம் அவர்கள் எங்கள் தலைவர் வைகோ வீட்டுக்கு போனாரா இல்லையா? நான் கேட்குறேன், இந்த தினமலர் கட்டுரையை வெளியிட்டவங்கள நான் கேட்குறேன், உங்களுக்கு வெக்கம் சூடு சொர்ணமான இருந்ததுன்னா நீங்கள் அனுப்பியிருக்கலாமா? அவர்கிட்ட தான் அனுப்புனீங்க. அப்போது அவர் ஒரு கட்சி தலைவர்னு உங்களுக்கு தெரியுது, நேர்மையான மனிதர்னு தெரியுது, இவர்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போனால் இவர் நாடாளுமன்றத்தில் பேசுவார்னு தெரியுது. நீங்கள் சொன்ன மறுநாளே இந்திய பிரதமர் மோடிக்கு எங்களுடைய தலைவர் கடிதம் எழுதியிருக்காரு. இவ்வளோ நடந்த பிறகு நீங்கள் இங்கே எங்களை நக்கல் நையாண்டி பண்ணுறீங்க. ஏடா, நான் உங்களை ஒன்று கேட்குறேன், உங்களுடைய தினமலரோட ஆசிரியர் இருக்கார், அவர் வந்து நாணயவியல் துறையில் நிறைய வல்லுநராக இருந்தார், நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தார். கிரேக்கர்களும் ரோமானியர்களும் எந்த எப்படியெல்லாம் வந்து நாணயத்துறையில் எவ்வளோ ஃபேமஸாக எவ்வளோ புகழ் பெற்றிருந்தாங்களோ அதே போல் தமிழர்களும் புகழ் பெற்றிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று ரீதியான தகவல்களை சேகரித்து நமக்கு பெருமை சேர்த்தார். அப்படி பெருமை சேர்த்தாருன்றத இந்த உலகத்துக்கு பேசிய ஒரே அரசியல் தலைவர் எங்கள் தலைவர் வைகோ மட்டும்தான். இதை எத்தனை மேடைகளில் பேசியிருக்கிறாரு, எத்தனை இடத்துல உங்களுடைய பணியை பாராட்டியிருக்காரு. ஆனால் நீங்கள் அவருக்கு என்ன கொடுக்குறீங்க? தொடர்ச்சியாக இது மாதிரி தான் உங்களுக்கு என்னடா உங்களுக்கு வந்தது? ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டுனா எழுதுங்க, மதிமுககாரன் தப்பு பண்ணானா எழுதுங்க, நாங்கள் எதுனா ஒரு நேர்மேற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டோம்னா எழுதுங்க. அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் கட்சிக்காரங்க, நாங்கள் எங்கள் ரத்தத்தை கொடுக்குறோம், எங்கள் உயிரை கொடுக்குறோம், எங்களுடைய பணத்தை கொடுக்குறோம், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், எதுக்கு இது மாதிரி எழுதுற? நீ இவ்வளோ உனக்கு தேர்தல் கட்சிகள்லாம் தேர்தலில் பங்குபடுகிற கட்சிகள்லாம் வந்து பணம் வாங்கிடுறாங்கன்னு உனக்கு அவ்வளோ உனக்கு யோக்கியம் இருந்ததுன்னா, அவ்வளோ எல்லார் மேலேயும் நீ எழுதுற உனக்கு துணிச்சல் இருந்ததுன்னா, நான் உன்னை உனக்கு கேட்குறேன்டா, உண்மையிலே தினமலர் குழுமத்துக்கு உண்மையிலே துப்பு துணிவு திராணி இருந்ததுன்னா 2018 பாஜக வாங்கிய பணம், தன்னுடைய கட்சிக்காக வாங்கிய நிதி, இதெல்லாம் வந்து அன்னோன் சோர்சஸ் கிட்டேருந்து வாங்கின பணம், 1612 கோடி 2018. 2019 அப்படியே 64% ஜம்ப் ஆகுது, ஜம்ப் ஆகி 2512 கோடி. எத்தனை பர்சன்ட்டு? 64%. இந்த ஒட்டுமொத்த பணமும் தேசிய கட்சிகளான 5 தேசிய கட்சிகள் வாங்கிய பணத்தை விட 1.5 மடங்கு அதிகம். இப்போ 2020 இந்த மார்ச்சில் அவங்க அறிவிப்பாங்க, 2020 இந்த 2021 மார்ச்சில் 2020 எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாஜக அறிவிக்கும். தினமலர், உனக்கு சூடு சொரணம் இருந்ததுன்னா, உண்மையிலே உனக்கு தைரியம் இருந்ததுன்னா, உண்மையிலே நீ நேர்மையான பத்திரிகை தான் நடத்துகிறேன்னா, பாஜக எங்கெங்கெல்லாம் பணம் வாங்கிச்சு, எதுக்காக பணம் வாங்கிச்சு உன்னால் எழுத முடியுமா? எழுதுவியா? அந்த துணிச்சல் உனக்கு இருக்கா? இல்லை இல்லை. எதுக்கு உனக்கு எரிச்சல் எங்கள் கட்சி மேலே? எதுக்கு எங்கள் கட்சி தலைவர் மேலே உனக்கு அத்தனை ஆத்திரம்? இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான், இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான். ஏன்னா எங்கள் தலைவர் வந்து எங்களை கட்டி வச்சு அப்படியே பழகிட்டார். நாங்களும் வந்து எங்கள் தலைவரை விமர்சித்து தான் உள்ளே பூந்து பத்திரிகை நிருபர்களை கொளுத்திட்டு, பத்திரிகை ஆஃபீஸை கொளுத்திட்டு, இப்போ தராசில் நடந்தது பாரு அது மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு, தினகரனில் நடந்தது அது மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு, வேறு ஏதாவது நக்கீரனுக்கு நடந்தது, நக்கீரன் பத்திரிகையை உள்ளே விட்டு வெளியே வச்சு கொளுத்தி ஒரு 2 நாள் வேறு வெளியே ஒரு விடாமல் பண்ணாங்க பாரு. இது போல் செயல்பாடுகளெல்லாம் எங்கள் கட்சியும் பழகி வச்சுருந்தேன்னா நீங்கள் சர்வ தையும் மூடிக்கிட்டு எங்களை பற்றி எழுதாமல் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் நாங்கள் செய்யலை. ஏன்னா அரசியலில் வன்முறை வேணான்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் போறார் பாருங்க, அதனால் நீங்கள் நக்கல் நையாண்டி பண்ணுறீங்க. தினமலர் பத்திரிகைக்கு ஒரு வேண்டுகோள்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு எச்சரிக்கை, வெளிப்படையான எச்சரிக்கை. மதிமுக தொண்டர்களில் ஒருத்தனா நான் சொல்கிறேன், இது போன்ற வீண் விவாதங்கள், தேவையில்லாத சச்சரவுகள், தேவையில்லாத வீண் பழிகள்லாம் எங்கள் தலைவர் மேலே நீங்கள் தொடர்ச்சியாக எழுதினீங்கன்னா இதே மாதிரி நாங்கள் தொடர்ச்சியாக அமைதியாக கடந்து போக மாட்டோம், நாங்களும் திருப்பி ஏதாவது வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். அதே மாதிரி இன்னொரு சின்ன, இப்போ நம்ம வந்து இந்த தினமலர் பண்ணுற, இந்த தினமலம் பண்ணுற இந்த அசிங்கத்தை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி பார்த்தேன் நான் 2 நாள் முன்னாடி. நம்ம திரைப்படத்துறையில் இருக்கிற அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தார், வேறு ஏதோ பற்றி பேசுகிறாரு. அந்த இடத்துல ஒரு தவறான தகவலை பதிஞ்சிருக்கிறார். அந்த தகவல் என்னென்னா, அவருக்கு என்ன வேலைன்னா, அவர் கிசு கிசு சொல்கிறவர். அவர் திரைப்படத்துறையில் இருக்கிறாரு, பத்திரிகையிலையும் கொஞ்சம் எழுதுகிறவருன்றதால கிசு கிசு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவார். அவர் இப்போ யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கார். அந்த யூடியூப் சேனலில் சில்க் சுமிதா என்ன பண்ணாங்க, ஷக்கீலா என்ன பண்ணாங்க, அனுராதா என்ன பண்ணாங்க, இந்த நடிகை எங்கே இருந்தாங்க, அந்த நடிகை எங்கே இருந்தாங்க, இந்த நடிகர் யார், அந்த நடிகர் யார், எல்லாத்தையும் கிசு கிசு செய்திகள்லாம் இவர் இருந்த துறையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த துறையில் இருந்துகிட்டே இப்பயும் சொல்லிட்டு இருப்பார். நடிகர் ரஜினிகாந்த் பற்றி, நடிகர் கமல்ஹாசன் பற்றி, எல்லார பற்றியும் பேசுவார். அவர் பேசாத ஆளே கிடையாது. இவர் அண்ணன் மட்டும்தான் ரொம்ப தெளிவான, ரொம்ப நேர்மையான, ரொம்ப நாணயமானவர், சர்வ யோகியமும் இருக்கிற அண்ணன் சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பேசுவார். அவர் அதை பற்றி நம்ம பிரச்சனை, சினிமா செய்திகள். ஆனால் போகிற போக்கில் அண்ணாச்சி என்ன சொல்லியிருக்காரு, பைல்வான் ரங்கநாதன் அண்ணாச்சி,
ஒரு செய்தியை சொல்லியிருக்கார். பேசிக்கிட்டே இருக்கும் போது நடிகர் இயக்குனர் மணிவண்ணன் பத்தி ஒரு செய்தி கேட்கிறாங்க. அதுல பேசிட்டே இருக்கும்போது அவர் வந்து முதல்ல மதிமுக இருந்தாரு, அதுக்கப்புறம் மதிமுக இருந்து வைகோ வந்து அந்த விடுதலை புலிகள் ஆதரவுல இருந்து விலகிட்டதால அவர் போயிட்டாரு. அந்த விடுதலை புலிகள் ஆதரவுல இருந்து மதிமுகவும் வைகோவும் விலகின பிறகு அந்த இடத்த வந்து சீமான் பிடிச்சிட்டாருன்னு நான் கேக்குறேன். அண்ணா என்னண்ணா இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களாண்ணா? வைகோ என்னைக்கு நான் விடுதலை புலிகள் ஆதரவுல இருந்து விலகி வந்தாரு, என்னைக்கு அறிவிச்சாரு விடுதலை புலிகள் ஆதரவுல இருந்து விலகி வந்தேன்னு சொல்லிட்டு, என்னைக்கு அறிவிச்சாரு, எங்க பாத்தீங்க நீங்க? இப்ப கடைசியா ஒரு மூணு வாரம் முன்னாடி ஈழத்தமிழர்களுக்காக ஒரு போராட்டம் பண்ண மறந்துட்டீங்களா? யாழ் பல்கலைக்கழகத்துக்குள்ள இருந்த முள்ளிவாய்க்காலோட நினைவு சின்னத்தை இடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது, அது யார் பண்ணது? எங்க தலைவர் வைகோ தானே பண்ணாரு. இன்றைக்கும் இந்தியாவில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மேல இருக்கிற தடையை நீக்க கோரி வழக்கு நடத்துற ஒரே ஒரு தலைவர் எங்கள் தலைவர் வைகோ மட்டும்தான். சும்மா நீங்கள் ஏதாவது சினிமா செய்தி கிசுகிசு செய்தியை சொல்லிட்டு போங்க, தேவையில்லாமல் எங்கள் கட்சியை பற்றி எங்கள் தலைவரை பற்றிலாம் இல்லாத செய்திலாம் சொல்லாதீங்க. ஒன்று, அதே செய்தியில் இன்னொரு இதுவும் சொல்கிறீங்க, இன்னொரு ஒரு செய்தியும் சொல்லியிருக்கீங்க. அதாவது அண்ணன் மணிவண்ணன் இயக்குனர் மணிவண்ணன் இறந்து போகும்போது அவருடைய உடலில் வந்து ஈழக்கொடியை போத்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு, அதே மாதிரி ஈழக்கொடியை போத்தினார் சீமானு. தமிழ்நாட்டிலேயே ஈழக்கொடியை போத்தி, அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தோட கொடியை போத்தி இறுதி யாத்திரை போனவர் அண்ணன் மணிவண்ணன் மட்டும்தான், அவர் மணிவண்ணன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுவும் தவறான செய்தி, இதுவும் தவறான செய்தி. அண்ணன் மணிவண்ணன் நான் இறந்த பிறகு என்னுடைய உடலில் ஈழக்கூடிய போத்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார், அதுதான் அவருடைய நிறைவேறாத ஆசையாகவும் போயிடுச்சு. கடைசியில் அவர் உடலில் போர்த்தப்பட்டது தமிழ் விடுதலை புலிகளின் கொடி இல்லை, அது நாம் தமிழர் கட்சியோட கொடி. ஆனால் அண்ணன் சில விஷயங்கள்லாம் வந்து யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு கொஞ்சம் விவரங்கள்லாம் சேகரிச்சுட்டு சொல்லுங்கள், குறிப்பாக அரசியல் விஷயங்களை. நீங்கள் பழைய சினிமா விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குறிப்பாக எங்கள் தலைவரை பற்றி தவறாலாம் சொல்லாதீங்க. ஓகே, உங்களுக்கும் வந்து ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். இந்த காணொலியை பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.